இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேறு, இந்த லிக்கர் வேறு அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டிங் நடத்தினார். ஆனால் இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து, நாங்கள் அக்கா இன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க, ஆனால் கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது, அஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அது ஒன்று. அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்குது. சரி, நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டாக மதிக்கல, செல்லூர் ராஜான சொல்கிறாங்க, மறந்துடுங்க. மற்ற கூட்டணிகள் நீங்கள் தக்க வைக்கலின்னு நான் கேட்குறேன். அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா, அதனால் நான் விக்கிரவாண்டியில் போட்டி இல்லை. சரி, ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையே அவங்களையே? ஆனால் கோர் கமிட்டி தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டு மூணு கோர் கமிட்டி நடந்திருக்குங்கண்ணா, ஆன்லைனில் நடந்திருக்கு. இன்றைக்கி தான் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ரிவ்யூ மெக்கானிசம், 39 தொகுதியும் ரிவ்யூ பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு. நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் வந்திருந்தாங்க. எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ், 39 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ், வாக்கு சதவீதம் எப்படி இருக்குது, பாசிட்டிவ்ஸ், மைனஸ், கம்ப்ளைண்ட்ஸ், சில தலைவர்கள் எலெக்ஷனில் வேலை செய்யலை, வேலை செஞ்சாங்க, அது மாதிரி எல்லாமே கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த கோர் கமிட்டி வந்து ரொம்ப நீண்ட ஒரு கோர் கமிட்டி. பரவாயில்ல, போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்போ மாவட்ட தலைவர் பண்ணுறாரு. போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னார், இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேறு, இந்த லிக்கர் வேறு அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டிங் நடத்தினார். பழைய நம்ம ரிட்டையர்டான டிஜிபி மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார், எரிசாராயம்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, ஸ்பிரிட்னா என்னென்னு. இன்றைக்கி அது கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. அண்ணா, கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் தான், அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து, நாங்கள் எத்தனை சல்லச்சாராயத்தை கைப்பற்றணும், எவ்வளோ அண்டாவை கைப்பற்றணும், எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு 4 அறிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டு அவர் வேலை வந்து டாஸ்மாருக்கு மட்டும் பார்த்துக்கணும்னா அது எப்படிங்கண்ணா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்? அதனால் முதலமைச்சர் சொன்னால், ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், 2 முறை நடந்திருக்கு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறோம், ஒரு 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்தா வந்துருப்பாங்கண்ணா. ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை இல்லை, போன முறை என்ன சொன்னாங்க, 18 ஆண்டுகள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க நடக்குது, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோம், வந்தோடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. அண்ணா பாருங்க, நான் கேள்வி, பிரைம் மினிஸ்டர் ஏன் போஸ்ட்போன் ஆயிட்டிருக்கீங்களா, எப்போ வர்றாங்க? ஓகே அண்ணா, பிரைம் மினிஸ்டர் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் ரயில்வே மினிஸ்ட்ரி சில ஆரம்ப வேலைகள் ஆரம்பித்தாங்க, குறிப்பாக வந்தே பாரத். அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரலிங்கன்னா, பிரதமர் அவர்கள் வருவதாக இவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட 31 ப்ராஜெக்ட், அப்ராக்சிமேட்டாக 31 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே அவங்க பேசிக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் சில வேலைகள் முடியணும், பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்குது, அதனால் கூடிய விரைவில் ஒரு புதிய டேட்டா அறிவிக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதான் ரயில்வேலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அதை தாண்டி எங்ககிட்ட பொதுப்படையான எந்த கருத்து இல்லைங்கன்னா, அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வர வேண்டிய நேரம் கூட காலையிலையா சாயந்தரமாக அதுவும் கூட ஒரு சின்ன இடர்பாடு இருந்துச்சு, அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு புதிய டேட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோங்க. அதை தாண்டி எங்களுக்கு புதுசாக எதுவும் தெரியாதுங்க. புகாரே அளிக்கலீங்கண்ணா எங்கண்ணா? இல்லைங்கண்ணா, புகார் அளிக்கலாம், யார் அப்படிலாம் விமர்சிக்கலீங்கண்ணா. அண்ணா, அக்கா இன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க, அண்ணா எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது, அஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அது ஒன்று. இன்றைக்கி சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு, என்னை பற்றி நீங்களும் க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு ரைட் விங் சிம்பத்தைஸரும் க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே. ஆனால் அது எல்லையை மீறி போகும்பொழுது தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதனால் தமிழிசேக்கா அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லலை, எப்பவுமே சொல்லலை, தொலைபேசியிலேயே சொல்ல, இன்றைக்கும் சொல்லலை. அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு கட்சியை தாண்டி இந்த ஈகோசிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, எல்லா ஊரில் இருக்கிறாங்க,
சிம்பத்தைசராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும் வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொதுவெளியிலே குற்றம் சாட்டுவது அநாகரிகம் என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது நம்முடைய ஈகோ சிஸ்டமில் இருந்தால் அது வேறு விதத்தில் சொல்லலாம். அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்ட்ரு தான். கேபி ராமலிங்கனை சப்போர்ட்ரு தான், கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்ரு தான், மோடிஜி சப்போர்ட்ரு தான், எல்லோரும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் என் சப்போர்ட்ரு தான். இப்போ நீங்கள் அண்ணா இந்த தொண்டை உங்கள் சப்போர்ட் இல்லையா, அவங்களே சப்போர்ட்ரு தான். அதனால் சில பேர் என் சப்போர்ட்னு சொல்கிறாங்க, சில பேர் என் சப்போர்ட்னு சொல்ல, அதுக்காக இவங்க தான் உங்கள் சப்போர்ட், எல்லோரும் எங்கள் சப்போர்ட்ரு தான். அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க சப்போர்ட்ரு அவங்க சப்போர்ட்ரெலாம் ஒன்றும் கிடையாது, அது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா. பொறுத்திருந்து பாருங்கண்ணா, புகார் வந்திருக்கு, பொறுத்திருந்து பாருங்க, சொல்லியிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க, பொறுத்திருந்து பாருங்கள். அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும்பொழுது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம், பொறுத்திருந்து பாரு, நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க, ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கண்ணே. நாங்கள் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன், அண்ணா நீங்கள் நடவடிக்கை ஏன் எடுத்தீங்க, பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தமிழிசையாக கொடுக்கல, சூமோட்டோவாக நாங்களே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம். ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கேன். இந்த தலைவர்களை பற்றி ஏன் அப்படி பேசுனீங்க, அந்த தலைவரையாக கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, ஏன் இந்த தலைவரை பற்றி இந்த கருத்து சொன்னீங்க, குறிப்பாக யூடியூப்பில் செய்தி சேனலில் பெருசாக இருக்கிறதுல மாடரேஷன் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன், பொறுத்திருந்து பாரு, எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கேன், சொல்லுங்கள் அண்ணா. பாஜகவோட கூட்டணி வச்சது யார் குறுத்தலாக இருக்குதுன்னா, இன்றைக்கி செல்லூர் ராஜான்னு வேண்டிகிட்டு இருக்கார் ஆண்டவா, அந்த விஜய் அவரை எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாவுக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தால் எங்களை காப்பாற்றிடுவாங்க. இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, 72 இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி, இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி விற்றுட்டுருக்குறாங்க. அண்ணே நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா. அண்ணே விஜய் அண்ணன்னா வாங்க வாங்கன்னு இவரே கூட்டு வந்துடுவார். அப்படிக்கண்ணா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி, சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவரோட சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவரோட சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க. நாங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம், மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிற இன்றைக்கி உறுத்துது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர், அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா, ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓ அப்படி சொன்னாரண்ணா, அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா, அப்பயே சொல்லியிருக்கலாமே நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், கதவு இழுத்து பூட்டிடுறோம், பூட்டை மாட்டிட்டோம், அப்போ சொல்லியிருக்கலாமல்லங்கண்ணா. ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடுங்க. சரிங்கண்ணா, இது இப்படி பாருங்கண்ணா, இன்றைக்கி பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர்கள். நான் இப்படி கேட்குறேன் அண்ணங்கிட்ட, பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலீங்கண்ணா, என்டிஏ வரணும், ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிளில் போட்டிடுறாங்க. ஸோ இன்றைக்கி அதிமுகவில் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க. சரி, நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டாக மதிக்கல, செல்லூர் ராஜான்னு சொல்கிறாங்க, மறந்துடுங்க. மற்ற கூட்டணிகள் நீங்கள் தக்க வைக்கலையும் நான் கேட்குறேன். இவ்வளோ பேசுகிறவங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னா அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்றைக்கி அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்கள் கூட வச்சுக்கல, அவர்கள்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க, ஏன் பாரிவேந்தர் அவர்கள் திமுகலேருந்து வந்தாங்க, ஜான் பாண்டியண்ணா வெளியே வந்தாங்க, ஜான் பாண்டியண்ணா 2021 அதிமுக சிம்பிளில் போட்டிட்டாங்க சென்னையில், அந்த கேள்விக்கு என்னங்கண்ணா பதில். பாஜக நீங்கள் மறந்துடுங்க, ஏசி சண்முகம், அந்த ஏசி சண்முகன் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுகவை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லுது. அண்ணன் இன்றைக்கி எடப்பாடி என்ன சொல்கிறார், அண்ணன் என்ன சொல்கிறாரு,
நாங்கள் 0.86% ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார். இல்லை நான் சொல்கிறாரில்ல, போன டைம் அவர் நின்ன சீட் எவ்வளவு? 23. இந்த டைம் அவர் சின்ன சீட் அவ்வளவு? 32-31. 9 சீட் அதிகமாக நின்று, போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ 19%, இந்த டைம் 9 சீட் அதிகமாக நின்று 0.8% அதிகமாக வாங்கியிருக்குன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. நான் குற்றச்சாட்டு எதுவும் சொல்லிங்கண்ணா, அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கட்சி எப்படி வளர்க்கணும்னு வேலையை பாருங்கள். தினமும் உட்காந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்காந்து பாஜக இப்படி, தினமும் உட்காந்து பாஜகவோட கூட்டணி வச்சனால நெஞ்சை உறுத்துது, தினம் உட்காந்து நாங்கள் சொல்கிறோமானா அதிமுக சரியில்லைன்னு, நாங்கள் தினம் உட்காந்து ஜெயக்குமாரனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாருன்னு நான் சொல்கிறேன்னாங்கண்ணா, இல்லை தினம் உட்காந்து நாங்கள் எதாவது சொல்கிறோமாங்கண்ணா? எதுவுமே சொல்லலை. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம். மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, மக்கள் எங்கள் உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாருக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஏங்கண்ணா அதான் என்ன பாயிண்ட்டு? இன்றைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? கூட்டணி எப்போ இருந்துச்சு? கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு. இன்றைக்கு மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கண்ணா? சரி, இன்றைக்கி எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா, அதனால் நான் விக்கிரவாண்டியில் போட்டி இல்லை. சரி, ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா அவங்களையே? ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமாக இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன, இல்லை திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, நான் ஈரோடு பை எலெக்ஷனில் நான் போட்டி இல்லைன்னு சொன்னால் அவர் சொன்ன கருத்தில் நியாயம் இருக்குது. அதனால் ஈரோடு பை எலெக்ஷன்லேயே போட்டிட்டாங்க. ஒரு கொங்கு பகுதி, அங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம போய் நின்று பார்ப்போம். அன்றைக்கி 60,000 ஓட்டு மார்ஜின் லாஸ். அதனால் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்ல. அதுக்கு மேலே அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா, நிற்கிறது நிற்காது அதிமுக அது அவங்க இஷ்டம், அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் ரைட்ஸ் கிடையாது. பட் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நினச்சா மக்கள் இங்கே அறிவாளிகள். அப்போ ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா? விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி? அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம். ஒரு பை எலெக்ஷனில் மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்மந்தங்கன்னு, ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க, இன்னொரு கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட், மக்கள் 3 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இது பை எலெக்ஷனுடைய தன்மை, மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்குறோம். தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா. அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். நான் முதல்லேருந்து சொல்கிறேன் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா, லாஜிக்கல் க்வெஸ்சன் கேட்குறேங்கண்ணா. நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர், இவர் எலெக்ஷனில் நிற்கிறார், நான் இவர் பி டீம்னா நான் நிற்காமல் இருந்தால் தானே இவர் ஜெயிப்பார். திமுக எலெக்ஷனில் நிற்குது, யார் திமுகவுடைய பி டீமாக இருந்தால் நிற்காமல் இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்கே நிற்கிறார், நான் இவர் நண்பர், அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்லை நான் சொல்கிறதுக்குண்ணே, சொல்கிறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பி டீமாக அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் அப்பா குதிருக்குள் இல்லை அப்படிம்பாங்க, கிராமத்தில் ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அப்பா இல்லை. இன்றைக்கி திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம், எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்காக இருக்குது. அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமாக இருக்கிறவங்க நிற்காமல் இருந்தால் தான் ஓட்டு ஸ்பிளிட்டாமல் அவங்களுக்கு வரும். நாங்கள் நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது நாங்கள் ஜெயிக்க போகிறோம், எப்படி பி டீம் ஆகும்? ஆனால் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார். வெற்றிக்கான காரணத்தை நிறையா பார்த்தோங்கண்ணா. 96 எலெக்ஷனை ட்ராக் பண்ணிங்கன்னா முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேரில் இருக்கும், டபுள் டிஜிட் ஓட் ஷேர். அண்ணே, ஒரு புலி ஆகணும்னா ஃபஸ்ட்டு புலி குட்டி ஓடணும், அந்த குட்டி பால் குடித்து அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும், அந்த குட்டி ஓட கற்றுக்கணும், அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி புலி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை, ஆனால் இன்றைக்கி தான் குட்டியிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், குட்டியிலேருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புலி ஆகிருக்கிறோம். அது இந்த தேர்தல் 2026 முழுமையான புலி ஆகும். 78 இடத்துல 2வது இடத்துல வந்திருக்கோம், 78 சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம், வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம். இப்போ தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை எம்பியே அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
திருநெல்வேலி. இன்னைக்கு அதிமுகவுடைய ஓட் ஷேர் திருநெல்வேலியில் 13%. கோயம்புத்தூர் அதிமுகவுடைய ஓட் ஷேர் 17%. வெள்ளூர் டெபாசிட் இல்லை. ஸோ இதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ, அங்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 18% வர குறைவு. டெபாசிட்டை ஜஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க, அதே தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு இன்றைக்கி முக்கியமான சில தொகுதிகளில் சில கட்சிகள் அன்கோ போட்டிருக்காங்க. தொடர்ந்து நான் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி நான் வைக்கலீங்கண்ணா, நான் 3 மாதமாக சொல்கிறது. எங்களுடைய சேலஞ்ச் அதையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும். இல்லைண்ணே 4 லட்சம் ஓட்டு வாங்கினா போதும், அவங்க 2.5 லட்சம் வாங்குவாங்க, இவங்க 3 லட்சம் வாங்குவாங்கன்னு இருந்ததெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டுமென்றால் 5 லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. இல்லை அதிமுக 20% எடுப்பாங்க, திமுக இருப்பாங்க, நீங்கள் ஜெயிங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே 3வது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணலீங்கண்ணா, அது எங்கள் பிரச்சனை. நாங்கள் 4.5 லட்சம் ஓட்டு எப்படி 5.5 லட்சம் ஓட்டுன்னு மாற்றணும், அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம். 2வது, முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல நிற்குது. 7 இடத்துல நின்றுருக்கோம், 5 இடத்துல நின்றுருக்கோம், 6 இடத்துல நின்றுருக்கோம். முதன் முதலாக 23 இடத்துல, 23×6 அசம்பிளி போட்டிங்கன்னா 138 அசம்பிளி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சிம்பல், மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி. இது கட்சிக்கு புதுசு, இவ்வளோ இடத்துல நின்றுருக்கோம். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு இடத்துல 2000-3000 பேர் இருக்காங்க, எங்கிட்ட 1000 பேர் தான் இருக்கிறாங்க. எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுற 2000 பேர்த்து எப்படி உருவாக்குறது? 2வது பாடம். 3வது, இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போகணும். அதனால் நாங்கள் இன்றைக்கி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோங்கண்ணா. இந்த 2-3 நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்கள் தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம். நாங்கள் நன்றி 2 பேர்த்திட்ட சொல்ல போகிறோம். ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போகிறோம், நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்கிறோம், அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஓட்டு போடாத ஏற்றுக்கிறோம், எங்கள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, மேபி எங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு நினச்சிருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் ஆமோதிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்டையும் நாங்கள் வேண்டுறோம், உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையாக உழைப்போம், அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க. ஸோ நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லா பக்கம் போவோம். இதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கள். அரசியல் எப்பவுமேங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர், அது தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய ஆரம்பிக்கும். ஒரு கிளேசியர், ஒரு பெரிய பனிப்பாறை தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். எனக்கு அந்த பனிப்பாறை கண் முன்னாடி தேய ஆரம்பிக்குது. அதனால தான் விஜய் வாங்க, அடுத்து அஜித்தை கூப்பிட்டுருவாங்களா இருக்கு, அவர் பாவம் அவர் சிவனேன் இருக்கிறார், அரசியலே விட்டுருங்கப்பா, நான் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், ரொம்ப நேர்மையான நாணயமான வாழ்க்கையை வாழ்கிறேன் நினைக்கக்கூடிய அஜித்தை அஜித்தன்னு அடுத்து கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பக்கம் சேருங்க, அந்த நிலைமையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. நான் சொல்வது நடக்கும் நீங்கள் பாருங்கள். அதற்கான ஆரம்ப குறியீடுகள் அறிகுறிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. டிடிவி என்ன போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்கள். இன்னொரு அம்மையார் அவர்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. தேர்தலுக்கு பின்பு எதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோமோ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு கண்கூடாக உங்களுக்கு தெரிவதற்கு நாட்கள் ஆகும். நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. அண்ணா எங்களுக்கு அதுக்கு என்னென்ன சம்மந்தம்? நான் ரீடு பண்ணுறேங்க, ஐ எம் ரீடிங். நீங்கள் எஸ்டிபியோட அலையன்ஸ் வச்சிங்கனாவே ஏடிஎம்கே கேடர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடுவாங்க. கிரவுண்டில் நாங்கள் பார்க்குறோம். எஸ்டிபியோட அலையன்ஸ் வச்சிங்கன்னா வர ஏற்றுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய கட்சி வேறு, ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி வேறு, இஸ்லாமியர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு. இந்த புரிதல் இல்லாமல் எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன், என்டோர்ஸ் பண்ணுவேன், ஏற்றுக்க மாட்டாங்க. பிஎஃப்ஐக்கும் இஸ்லாமிய சொந்தமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பிஎஃப்ஐக்கும் என்னுடைய இஸ்லாமிய நண்பருக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்குது. ஒரு அரசியல் கட்சி 2 பேர் ஒன்றுன்னு நினச்சா பெரிய தப்பு பண்ணுறாங்க. அதே போல தான் நான் இந்து குரூப்லேயும் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கருக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். ரைட் விங்கிற வார்த்தையே தவறுங்க. ரைட் விங்னா இங்கே, ரைட் விங்னா அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு பார்லிமெண்ட்டில் ரைட் சைடில் உட்காந்தவங்க ப்ரொக்ரெசிவ்ஸ் ரைட் விங் ஆயிடுச்சு. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இது ஹிந்து நாடு, இது வந்து இங்கே ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், நான் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. எனக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களே என்னை நீங்கள் ஒன்றா பார்த்தா எப்படிங்கண்ணா? அதே போல தான் நீங்கள் பிஎஃப்ஐயும் ஒரு இஸ்லாமிய நண்பரையும் ஒன்றா பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. புதுசாக சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குது? தவறுங்கண்ணே, அது தவறு. பாலகிருஷ்ணன் வந்து
நான் காஞ்சிபுரத்தினுடைய பெண் காவலர் நானும் அதை கண்டிக்க உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் அவருடைய கணவரே சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அது மேபி நான் ஒரு ஒரு அப்னா மிஸ்நார்மலாக எடுத்துக்கலாம். கணவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இருந்தாலும் சீரோடையில் அந்த அம்மா இருந்தாங்க, அது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் கணவர் பண்ணியிருக்காரு, அதை தவறு தான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் இரண்டு கலப்பு திருமணத்திற்காக வந்தாங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க, அதன் பிறகு தஞ்சம் புகுந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க, அதன் பிறகு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் ஏற்புடையது இல்லைங்கண்ணா. இதெல்லாமே காவல்துறை சரியாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு கலப்பு திருமணத்தில் 18 வயசுக்கு மேலே வர்றாங்கன்னா இல்லை எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட இது இல்லைங்கண்ணா. சட்டம் என்ன சொல்லுது? அவ்வளோதான், ரெண்டு பேர்த்துக்கு விருப்பம் இருக்குது, கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் சட்டம் சொல்லுது. இல்லை எனக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் விருப்பு வெறுப்பே இல்லை. ஆனால் காவல்துறை சில இடத்துல கொஞ்சம் கடினமான நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து மையமா, போலீஸ் ஸ்டேஷனில் அரசியல், போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு தரப்பு கருத்தை ஒரு நாள் பேசும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ஆனால் கட்சி அலுவலகத்தினுடைய தாக்குதல் என்பது ஏற்புடையது கிடையாது, அது நடந்திருக்கக்கூடாது. அது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்காக படம் பிடிச்சு காட்டுது. அண்ணா, நம்ம ரயில்வே மினிஸ்டருடைய செயல்பாடை நீங்கள் ஹானஸ்டாக பாருங்கண்ணா. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை அவரை தாண்டி நான் 10 ஆண்டுகளாக சொல்கிறேன். ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வேறெல்லாம் பொறுப்பில் இருந்தார். ரயில்வே அமைச்சர் தன்னுடைய கடமையை செஞ்சுருக்காங்களா? எலக்ட்ரிஃபிகேஷன், கோச் மெயின்டெனன்ஸ், வந்தே பாரத், மீட்டர் காஜ், ப்ராட்காஜ் கன்வர்ஷன், இதெல்லாமே நீங்கள் பாருங்கள். எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், 10 ஆண்டு UPA 10 ஆண்டு NDA ரயில்வே ஆக்சிடென்ட் டெத்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், நம்ம ரொம்ப கீழே இருக்கும். ஆர்கியூமெண்ட் சேக் சொல்கிறோம். அதை தாண்டி விபத்து நடக்குமா? நடக்கக்கூடாது, யாரும் இறக்கக்கூடாது, எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒரு சரக்கு ரயில் சிக்னலிங் இஷ்யூ, குறிப்பாக எங்கேயெல்லாம் வந்து செக் போஸ்ட் இல்லையோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. சிக்னலை சரியாக கொண்டு வர்றாங்க. அந்த சிக்னலை வச்சு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த கவச சிஸ்டத்தில் ஸ்டாப் பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அன்மேண்டு கிராசிங் இருந்ததுன்னா மேண்டு கிராசிங்காக அதை பண்ண பார்க்குறாங்க. எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ் அ பெர்ஃபார்மிங் மினிஸ்டர். பட் இங்கே நான் வைக்கிற ஆர்கியூமெண்ட்டுங்கன்னா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேசி பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடக்குது, நான் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்ல. தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடந்துருச்சுன்னா லாரியில் 10 பேர் இறந்துட்டாங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்கள். அது வந்து அபத்தமானது, நான் சொல்லலைங்கண்ணா. அதை தொடர்ந்து ரோடு மெயின்டெனன்ஸே இல்லை நான் சொல்லலாம். நான் சொல்வது ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த வேலையை தவிர எல்லா வேலையும் செய்கிறாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு பேட்டிக்கு அண்ணா, நம்ம ஆய்வறிக்கை வராத பொழுது நாம் எப்படிங்க நான் யூகம் கொடுக்கறது? அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் தேர் இஸ் அன் ஆக்சிடென்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால் யூகத்தின் அடிப்படையில் இதனால தான் நடந்துச்சு, இந்த பர்டிகுலர் லோக்கோமோட்டிவ் பைலட் வந்து இவ்வளவு நாள் வேலை செஞ்சார், டேட்டா யாருக்கிட்ட இருக்கு. அதனால் யூகத்தின் அடிப்படையில் நாம் பேச ஆரம்பித்தா இதுக்கு எண்டே இல்லைங்கண்ணா.